லிங்கம் போஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். 28 காலுக்கு 28 கால் உள்ள அருமையான 99 குழி கொண்ட பெஸ்ட் பிளான் ஹேண்ட்லேயே வரைகிறது. ஸ்கேல் 1:5 ஸ்கேலில் நாங்கள் வச்சு அமைச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வச்சு பார்த்து அதன்படி வரைபடம் அமைக்கிறது. இது ஒரு சவுத் ஃபேஸிங், தெற்க பார்த்த அருமையான வரைபடம். தெற்கு போனால் தேய்ந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அன்பர்கள் சொல்லுவாங்க. தெற்கு போனால் உயர்ந்து போவான் அப்படின்றதான் எங்களுடைய பழமொழி. ஸோ இது வந்து மொதல் வந்து ஹேண்டில் டிராயிங் அமைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் வந்து சிஸ்டத்தில் அமைக்கிறது. ரிக்குயர்மெண்ட்ஸ் 2BHK. ஒரு சின்ன பூஜரமும் கேட்டிருக்கிறாங்க. ஒரு அன்பர் கேட்டதற்காக நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். நான் வந்து மொதல் வந்து ரொம்ப காலங்கள் கையிலேயே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அமைச்சிருக்கிறேன். அதனால் ஈஸியாக நான் வந்து வரைபடம் அமைக்க முடியுது. ஸோ 99 குழி, இது ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவர் செலுத்தால் பொன்முட்டை சேரும். 5G 4C 3R ரிஷபகன்னி மகரத்திற்கு யோகம். 9/18/27 பிறந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை மனைவீடு தொழிற்சாலை யோகம். திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் அறுபடை வீடுகளில் முதல் படை கடைசி படை வீடு. இது ஸ்கேலை வச்சு அமைக்கிறது. உள்கூடு 10 அடி வச்சுக்கிறது. ஸோ ஸ்ட்ரைட் கோடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 16 1 10 26 3/4 2 28 கால். இப்போ இது அதே மாதிரி 10 அடி வச்சுக்கிறது. ஸோ இது ஒரு 10 அடி வச்சோம்னா அந்த பக்கம் 16, இங்கிட்டு 10. மொதல் 10, அப்புறம் ஒரு 10 வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூம் வந்து பார்த்தோம்னாக்கா 10க்கு 10. வாயு மூலை பெட்ரூமும் பார்த்தோம்னா 10க்கு 10. டாய்லெட்டு நடுவில் அமைக்கிறதான் டாய்லெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேலை வச்சு அமைச்சிடுறது. ஸோ பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு வச்சு பார்க்குறது. இது 5 அடி பூஜரும் வச்சுக்கிட்டோம். ஏன்னாக்கா ஈசான்யத்தில் வடகிழக்கு மூலை தான் தொட்டு கும்பிட்டு கொண்ட வேண்டிய ஒரு இடம். அதுக்கப்புறம் ஒரு மினி பேசேஜ், அப்புறம் வாயு மூலையில் ஒரு டாய்லெட். ஸோ இது வந்து அக்னி சார்ந்ததில் மாடிப்படி வித்து என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் வந்து படியினுடைய அமைப்பிற்கு உண்டான ஒரு பகுதி, மாடிப்படி ஏறி போகிறது. ஸோ இந்த மாதிரி வெளியேருந்தே ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், கிளாக் வைஸில் ஏறி போகணும். நிறைய பேர் டிராயிங் வந்து அமைக்க மாட்டாங்க, வரைபடம் அமைச்சதை வச்சு பேசுவாங்க. அடியன் வரைபடம் அமைச்சிருக்கிறத அப்படியே வந்து அமைக்கிறதே அப்படியே காமிக்கிறது. இது மாதிரி அமைக்கணும். இங்கே அலுவலகத்தில் வச்சு எடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் வச்சு பண்ணுறது. ரஃபாவும் போடுவேன், அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் ஒரு 2-3 ஆப்ஷனில் வரைபடம் அமைக்கின்றோம். ஸோ இந்த மாதிரி வரைபடம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சரியாக குழிக்கணக்கு, ஜாதக கணக்கு, எல்லா விவரமும் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து வரைபடம் அமைக்கும்போது இது கிச்சனு, இது வந்து என்ட்ரன்ஸ், அதாவது 2 பெட்ரூமுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா 2 பெட்ரூம் வந்துருச்சு. இது ஹால். ஹால் சைஸ் பார்த்தோம்னா 10க்கு 16. கிச்சன் வந்து உங்களுக்கு 8.5x10. ஸோ இது வந்து அக்னி மூலையில் அடுப்படி. இது சிங்க் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஹாலில் 2 ஜன்னல், கிச்சனில் வந்து 2 ஜன்னல் கொடுக்கின்றோம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு, அப்போ மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு அருமையான 28 காலுக்கு 28 கால் 99 குழி பெஸ்ட்டு பிளான். இது என்ட்ரி ஃபார் நார்த் ஈஸ்டில் கன்னிமூலை பெட்ரூமுக்கு நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ், அதே மாதிரி வாயுமூலை பெட்ரூமுக்கு உண்டான என்ட்ரன்ஸு. எழுத்தாப்பில் ஜன்னல் எந்த விதத்துலேயும் குத்து விழுகாது. இது டாய்லெட் அட்டாச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது தலவாசல் மெயின் டோர் அக்னி சார்ந்ததில் கொடுத்துருக்குறோம். மாடிப்படி அதற்கு அருகாமையில் பூஜரும் ஈசான்யத்தில் இருக்குது. ஒரு ஓரமாக என்ட்ரன்ஸுக்கு எய்தாப்பில் வந்துடும். ஸோ இது ஆர்ச் ஓப்பன் கழித்து இது 2.5x2.75 டோர் சிறிதாக கொடுக்கறது, பூஜா கொடுத்துட்றது. ஈஸ்ட் ஃபேஸிங் டேபிள், 2 ஜன்னல் கொடுக்கலாம் சிறப்பு. டாய்லெட்டு, டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன், வாயு மூலை பெட்ரூம். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இது பீரோ, கன்னி மூலையில் பீரோ வைக்கிறது. ஜன்னல் வந்து அதற்கு வாயுலையும் அப்புறம் அக்னிலையும் ஜன்னல் கொடுத்துருக்குறோம். 3x4 தான் ஜன்னலு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரில் டோர், அதற்கப்புறம் படி மெயின் டோர். இது வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதுக்கு லாபம் நஷ்டம், லாபம் 2 படிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 99 குழி சிம்ம மனை, வரவு 12, வயது பார்த்தோம்னா 73 ஆண்டுகள், நலம் சேவம் செல்வ செழிப்பு. இது 2 ஜன்னல்கள், ஹாலுக்கு 2 கண்கள் மாதிரி 2 ஜன்னல், வென்டிலேட்டர் இதில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட் குத்து விழுகாமல் இருக்கிறதுக்கு டாய்லெட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ், டாய்லெட் சைஸ் 5x7 கொடுத்துருக்கோம்.
ஸோ இது மாதிரி ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இது 10 அடி, ஸோ இது 3/4 அடி, எல்லா சோறும் 3/4, 2/2, 3 ப்ளஸ் ஒரு 5/4 டாய்லெட், 8/4, 10 10 20, 28/4 முடிஞ்சிருச்சா. அதே மாதிரி இந்த அகலத்துலேயும் பார்த்தோம்னா ஹால் அளவு 16, இது ஒரு 10, 26 சோறு கணம் 2/4, 28/4. த சேம் ஃபேக்ட் தான், இதுவும் அதே தான் 10 அடி. அதே மாதிரி இந்த டாய்லெட்டினுடைய எண்ணிக்கை 7 3 5 கொடுத்துருக்கோம், கூட்டணும்னா 28/4. இது மாதிரி வந்து நீங்கள் சிஸ்டத்தில் அமைக்கும்போது இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அளவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுலேயே நீங்கள் செயல்படலாம். நிலஜனலாம் ரெட்டப்படையில் வரணும், தலைவாசல் நேர் எழுத்தாப்புல ஷோகேஸ் கப்போர்டு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பூஜா ஈசன்யத்தில் இருக்கிறது சிறப்பு, அதிதமான சிறப்பு, வடகிழக்கு மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். இப்போ இந்த பிளானெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ படி வந்து என்ட்ரன்ஸ் மேலே ஏறி KGSE 10 குழிக்கணக்கு ஜாதகம் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் வச்சு நாங்கள் வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பி வச்சு எங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஆன்லைனில் வரைபடம் வாங்கிக்கலாம். இந்த வரைபடம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.